வெல்கம் டு கம்லி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் ரவா அப்பம். இதுக்கு ஹாஃப் கப் சுகரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹாஃப் கப் ரவை, ஒரு கப் மைதா, உப்பு ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டால் போதும். ஏன் உப்பு ஆட் பண்ணுறோன்னா, இந்த ஸ்வீட்லேயும் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் நல்லா தூக்கி காட்டுறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். பேக்கிங் பவுடர் 1/4 டேபிள்ஸ்பூன், சுக்குத்தூள் வந்து 1/4 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் 1/4 டேபிள்ஸ்பூன். இங்கே ஏலக்காயையும் சுக்கையும் சீனி பொடி பண்ணும்போதே சேர்த்து பொடி பண்ணி கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் சூடான தண்ணியாக அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு கரைச்சதுக்கப்புறமா ஒரு 15-20 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி ஊற விடுங்க. அப்போ தான் அந்த ரவைனா நல்லா ஊறி வரும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக மாவு இருந்தாலும் நம்ம கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வச்சிட்டியில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ பாருங்கள் மாவு கொஞ்சம் திக்காக இருக்கும். கரெக்டாக ஒரே அளவாக ஒரு சின்ன கரண்டி வச்சு ஒவ்வொன்றா ஊற்றி ஊற்றி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஒரு இது ஊற்றுங்க. கரண்டி வச்சு இப்படி எண்ணெயை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு மேலே ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கிறதுனால நல்லா பஃபன் பூரி மாதிரி வருங்க. இப்படி வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு திரும்ப இதே மாதிரி எண்ணெயை ஸ்ப்ளாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா ஒரே மாதிரி ஈவனாக வந்து அப்போ நல்லா டேஸ்ட்டாக கிடைக்குங்க. பஃபன் இருக்கிறது, தண்ணி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால பஃபன் இருக்குங்க. ஒருவேளை வந்து பஃபன் வரலைனா தண்ணி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் கொஞ்சம் தண்ணி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா அப்போத்தான் எண்ணெயிலேருந்து புழிஞ்சு புழிஞ்சு எடுக்கிறனால சப்பி சப்பி வரும். இந்த மாதிரி பஃபன் வராது. அதனால் தண்ணி கரெக்டாக விட்டு மாவு ஊற விட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி பஃபன் கிடைக்கும். பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ஸ்வீட் ரவா அப்பம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல், லைக் அண்ட் ஷேர் அவர் வீடியோஸ்.